ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சேமியா கேசரி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சேமியா கேசரி பண்ணுறதுக்கு இந்த பவுல் அளவு ஒரு பவுல் சேமியா எடுத்திருக்கேன். தேவையில்லாக்கு முந்திரி கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். தேவைக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம சேமியா பண்ண ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு தேவையில்லாக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். தேவையில்லாக்கு நெய் ஆட் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரியில் நல்லா வறுபட்டுருச்சு முந்திரி கிஸ்மிஸ் பழம். இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்ச சேமியாவை மறுபடியும் வறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த சேமியாவாக இருந்தால் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்தால் போதும், ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ரோஸ்டட் இல்லாத சேமியாவை நல்லா பொன்னிறவும் வரந்தடிக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கேசரி வந்து ஒட்டாமல் வரும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா பொன்னிறமும் அறந்தடிக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கு. பாருங்க, ஓரளவு பொன்னிறமும் வதங்கிருச்சு. பாருங்க, இப்போ நல்லா வதங்கிருச்சு. சூப்பராக நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ தேவையில்லாக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1:2 அந்த அளவில் எடுத்துக்கலாம் தண்ணி. அப்போ கரெக்டாக இருக்கும். தேவையில்லாக்கு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை 2 விதமாக கூட நீங்கள் பண்ணலாம். இந்த வறுத்த சேமியாவை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி அது கொதி வரப்போ மறுபடியும் சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணியில் நல்லா வத்தட்டும், அப்போ தான் சுகர் ஆட் பண்ண முடியும். முன்னாடியே ஆட் பண்ணால் ரொம்ப இதாயிரும். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் வேக விடலாம். பாருங்க, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு சுகர் வந்து எந்த கப்பில் சேமியா எடுத்தனோ அதே கப்பில் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சேமியாவுக்கு 1/4 கப் சுகர், அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணலாம், கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையானக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பவுடரில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா கசரி கிட்டத்தட்ட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு.
இந்த கேசரி கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கூட ஃப்ளேவர் காடி ரெண்டு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான சுவையான சேமியா கசரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ பொல பொலான்னு இருக்குன்னு பாருங்கள். லாஸ்டில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வேற பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கு. இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். சர்வ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த இனிப்பு அந்த நெய்யோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.